தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருப்பது அதிமுகவினரை அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டியை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். கிளமங்கலத்தில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சீரழிவாக மது குடிக்கும் பழக்கம் உள்ளதாக கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அடுத்த 5 ஆண்டுகளில் மதுக்கடைகள் இல்லாத முழுமையான மதுவிலக்கு மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும் என்று ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். कि जूझना पड़ता है यह बताने की जरूरत नहीं. इसलिए हम लोगों ने फैसला किया कि हमारी गवर्नमेंट बनेगी टोटल प्रोहिबिशन होगा, टोटल प्रोहिबिशन इस तमिलनाडु स्टेट में भी होगा. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ள வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க 1140 கோடி ரூபாய் முதலீட்டில் ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாக ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அதிமுக பாஜக இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் வளர்ச்சி விரைவுபடுத்த வசதியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.